மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை சீசன் ஃபைவ்ல இந்த வாரம் ஆகா கல்யாணம் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. இந்த வாரம் எந்த விதமான காம்படிஷன் போட்டி எதுவுமே இல்லை, ஒரு செலிப்ரேஷன் மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வாரம் மீதி இருக்கிற ஜோடிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கல்யாண டைம்ல ஏதாவது நிறைவேறாத ஆசை அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ஆசை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அதை வந்து இப்போ நிறைவேற்றி வைக்கிற மாதிரி தாங்க இந்த வார கான்செப்ட். இன்னைக்கு மொத்தம் நாலு ஜோடிக்கு அவங்களோட ஆசையை நிறைவேற்றி வச்சிருக்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கொட்டாச்சி அஞ்சலி இவங்க இந்த ஜோடியோட ஆசையை நிறைவேற்றி வச்சாங்க. அதுக்கப்புறம் தாமரைச்செல்வி பார்த்தசாரதி இவங்களோட கல்யாணம் அவங்களோட கல்யாண ஆசையை நிறைவேற்றி வச்சாங்க. ஏன்னா அவங்க கல்யாணத்துக்கு பத்திரிக்கை இந்த மாதிரி எதுவுமே இல்லையாட்டுக்கு. ஸோ அதெல்லாம் பத்திரிக்கையெல்லாம் அடித்து அவங்க போயிட்டு எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி அதுக்கப்புறம் தாலி கட்டுறது, ஐயரெல்லாம் வச்சு மந்திரம்லாம் சொல்லி தாலி கட்டுற மாதிரிலாம் கான்செப்டை கொண்டு வந்தாங்க. அதுக்கு அப்புறம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாஜில் விஜயன் மரியா இவங்க கல்யாண ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரியாவை வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் அப்படிங்கிறதுனால அவங்க முறைப்படி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருந்ததாட்டுக்கு அந்த ஆசையை நிறைவேற்றி வச்சிருக்கிறாங்க. ஸோ கிறிஸ்டின் அப்படின்னாவே மோதிரம் மாற்றிக்குவாங்க, அதுக்கப்புறம் கேக் வெட்டுவாங்க இல்லையா. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நாஞ்சில் விஜயன் மரியா ஜோடிக்கு நிறைவேற்றி வச்சிருக்கிறாங்க. கடைசியா இன்னைய எபிசோட்ல வைசாலி அண்ட் சத்யதேவ் இவங்க ஜோடிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ ஆக மொத்தத்துல இன்னைய எபிசோட்ல வந்து அந்த ஜோடிங்களோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறாங்க. நாளைக்கு மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி பண்ணி வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.